வெல்கம் டு சென்னை சினிமாஸ். எதிர்நீச்சல் சீரியல ஜான்சி ராணி கேரக்டர் நடிச்சுட்டு இருக்கிற காயத்ரியோடைய லைஃப் ஸ்டைல தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எதிர்நீச்சல் சீரியல்ல வாயில வெற்றிலைய போட்டுக்கிட்டு குணசேகரனுக்கு போட்டியாக சண்டைக்கு கூப்பிடக்கூடிய கேரக்டர் தான் ஜான்சி ராணி. அந்த ஜான்சி ராணி கேரக்டர்ல காயத்ரி கிருஷ்ணன் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க கரிகாலனுடைய அம்மாவாக நடிக்கிறாங்க. காயத்ரி கிருஷ்ணனுக்கு இப்ப 60 வயசு தாண்டிடுச்சுங்க. இவங்க ஒரு தொகுப்பாளர்னு கூட சொல்லலாம். இவங்க இதுக்கு முன்னாடி சில திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன அயனி படத்திலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிம்புவோட நடிப்புல ரிலீஸ் ஆனிச்சுல வெந்து தனிந்ததுகள் அந்த படத்துல இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கறது மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்குது. இடையில இவங்களுக்கு திருமணம் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க PhD பட்டமும் பெற்று இருக்கிறாங்க. சோ PhD முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க திருநங்கையுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை ஆழமா செஞ்சுதான் PhD வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவரமே தெரிய வந்துச்சு. படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பிள்ளைகள் தாயா இருக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மாடலிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதுலயும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு வந்திருக்குது. அப்ப நிறைய உருவ கேலிக்கு இவங்க ஆளாகி இருக்கிறாங்க. வழக்கம் போல உழைச்சி முன்னேறவங்க எப்படி உருவ கேலிக்கு ஆளாவாங்களோ அந்த மாதிரிதான் இவங்களும் உருவ கேலிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காம வாழ்க்கையை ஜெயிச்சு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு அரசியல்ல அதிகமான ஆர்வம் இருந்துகிட்டு இருக்கு. அரசியலுக்கு வரணும்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. திருநங்கைகளுக்கு உதவணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆசையாக இருந்திருக்கு. அது அரசியல் மூலமாக திருநங்கைகள் உதவணும் அப்படிங்கிறது நீண்ட காலம் ஆசையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு ஜான்சி ராணி கேரக்டர் நடிச்சிருக்கிற காயத்ரி ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வர 100% வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க எந்த கட்சியில ஜாயின் பண்ண போறாங்க, அவங்களுடைய கொள்கை என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து தெரியல. சீரியல்ல அதிரடியாக வந்து ஜான்சி ராணியாக நடிச்சுக்கிட்டு இருக்க காயத்ரி நிஜ வாழ்க்கையில் அரசியலுக்கு வந்தாலும் அதிரடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.